Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பீன்ஸ் பருப்பு ஊசலி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு கடலை பருப்பு தான் தேவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 1/4 கிலோ பீன்ஸ்க்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பீன்ஸை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு குக்கர்ல 1 அல்லது 2 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. வந்திருச்சு பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு இது மூணையும் சேர்த்து ஒரு சுத்து சுத்திட்டு இப்போ அந்த கடலை பருப்பை ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சு, ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெடித்ததும் இப்போ அந்த கடலைப்பருப்பு விழுதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சூடு படப்பட உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு உதிரி வந்த பிறகு பீன்ஸை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும். குக்கரில் வேக வைக்காமல் நீங்கள் டைரெக்டாக கூட செய்யலாம். அது கொஞ்சம் கேஸ் கன்சப்ஷன் ஏதோ ஆகிறதுக்காக குக்கரில் வைக்கிறது. இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த பருப்பு உசிலி தேங்காய்க்கு பதில் இதை மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள்.